சரி, ரூம் டூர் பார்த்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்கு போல் சொன்னாங்க அப்போவே. சார், ரெசார்ட்லேயே அவகாடோ மரம் இருக்குது, இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். காய் தெரியுதுல்ல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏற்காடு வந்திருந்தவங்க, ஏற்காடில் வந்து எந்த பிளேஸில் ஸ்டே பண்ணோம், அதோட டாரிஃப் எவ்வளோ, அங்கே என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் இருந்துச்சு, பஃபட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ட்ரீம் பேரடைஸ் சொல்லிட்டு எல்கோசோ அப்படின்ற ஹோட்டலில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்காடு அந்த டவுனில் மெயின்லே தான் இருந்தது. இங்கேருந்து நம்ம ஹோட்டல்ஸ்க்கெலாம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட போக முடியும். போனதும் வந்து ரிசப்ஷனில் செக்இன் பண்ணியாச்சு. ரிசப்ஷன்லேருந்து இந்த அவுட் சைட் பார்க்குறதுக்கே வந்து வியூஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வியூஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு. போனதும் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ரூம் டூர் பார்த்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்கு போல் சொன்னாங்க அப்போவே. இங்கே ஒரு மிரர் இருக்குது, ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது, வாட்டர் பாட்டில், கெட்டில், டீ காஃபி மேக்கர் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு இது வந்து சோஃபா கம் பெட்டுன்னு சொன்னாங்க. இட்ஸ் பால்கனி வியூ. ஸோ இதுதான் ரூமோட ஓவரால் வியூ. நல்லா பெரிய ரூம் தான். வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா பெட் கூட தருவேன்னு சொன்னாங்க, அது சார்ஜபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நைஸ். ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் ஒரு குட்டி ரெஸ்ட் ரூம் தான். ஓகே, நைஸ். ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். ஏய் வாவ், ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஐயோ நல்லா இருக்கே, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு. ஒரு டாப்பில் கூட இருக்குது. ஐயோ நல்லா இருக்கு. அதான் கிச்சனு. வியூஸ்லாம் அமேசிங்காக இருக்குது. நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து சாப்பிடும்போது பார்த்துக்கலாம். ப்ளீஸ், நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் போன வீடியோவில் வந்து ஏற்காடு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். அதில் வந்து கில்லியூர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங்கு. போயிட்டு வந்து ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். ஈவினிங்கில் பார்த்து ரொம்ப மிஸ்டு, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஏற்காடு கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் செப்டம்பரில் போயிருந்தோம். நல்லா சூப்பராக இந்த மாதிரி வந்து ஒரு 2:00 மேலே வந்து சில்னஸ் வர ஆரம்பிச்சிருது. மார்னிங் மட்டும்தான் கொஞ்சம் வந்து வெயில் தெரியுது. 2:00 நைட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ ரூமில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு வந்து வெளியில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிரபாகரன் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து இது ஒரு ஃபேமஸான ஹோட்டல். பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ரேட்டும் நாமினலாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெசார்ட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி நைட் வந்து சாட்டர்டேன்றதுனால வந்து கேம்ப் ஃபயர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டிஜே எல்லாம் சாங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே வந்து வைபாக நல்லா இருந்துச்சு. பசங்களாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஒரு குரூப்பாக போனோம்னா வந்து நம்மளுக்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம். மார்னிங் கைஸ், நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். இந்த மார்னிங் நைட்டு வந்து இங்கே கேம்ப் ஃபயர்லாம் வச்சுருந்தாங்களே அதே பிளேஸ் தான். மார்னிங் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது, நல்லா ப்ரீஸியாகவும் இருக்குது, நல்லா காத்தடிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மெனு கேசரி, வடை இருக்குது, போண்டா, இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார், சட்னி இருக்குது ரெண்டு. ஓகே சாப்பிடலாம்.
நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஏசியில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. காற்று அப்படியே அடிக்குது, செம கூலிங்காக. பிரேக்ஃபாஸ்ட்டு ஹாட்டாக இல்லை, இந்த கிளைமேட் எடுத்தாலே வந்து சில்லுன்னு இடம் வார்மாக தான் இருக்குது. லிமிட்டட் மெனு தான் இப்போ காமிச்சது தான் பார்த்துருப்பீங்க, பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சாப்பிடலாம். இந்த மைசூர் போண்டாவா கீரை போண்டா மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தோம்னா வந்து நாங்கள் சைட் சீயிங்க்கு தான் போயிட்டோம். ஏற்காடில் வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து சேனலில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து ரூமில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் ரூம்லே வந்து டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா சூடாகவே பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஹோட்டலில் வந்து நிறைய கெஸ்ட்லாம் இல்லாததுனால கேம்ப் ஃபயர்லாம் எதுவும் வைக்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸோ வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் பெருசாக சுற்றி பார்க்கவே இல்லை, சைட் சீயிங்க்கு தான் போயிட்டோம் நேற்றெல்லாம் சொல்லிவிட்டு. இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருந்தது, டேபிள் டென்னிஸு, கேரமு, செஸ்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சைடில் வந்து பார்க்கும்போது இந்த வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தா மயில் இருந்துச்சு. அங்க கழுத்து மட்டும் தெரியுது பாருங்க, இதுல நல்லா கிளியரா தெரியுது. இது மேபி பெண், இதுதான் பெரிய மயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். தலையை ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் பெருசு, ரொம்ப குட்டி சைஸ் கூட இருக்கு, கை அளவு கூட ஒரு மயில். சத்தம் போட்டால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு பேங்க்வெட் ஹால் இருக்கு, நல்லா பெருசாக இருக்கு ப்ராப்பர்ட்டியே. ப்ராப்பர்ட்டிக்கு நடுநடுவில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த சைடு ஊஞ்சல், அந்த சைடு வாத்தெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போதும் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபாரஸ்ட் வியூ மாதிரி இருந்துச்சு. ஒரு ஈவினிங்கில் கூட இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சார், ரெசார்ட்லேயே அவகாடோ மரம் இருக்குது, இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுல்ல, இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய காய் தான் இருக்குது. ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு, டைனிங் ஏரியா இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் நல்லா காற்று பறவைங்களோட சத்தத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஹோட்டல் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இது வந்து ஹோட்டல் ட்ரீம்ஸ் பேரடைஸ் எல்கோசோன்னு சொல்லிட்டு. ஓவரால் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரூம்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரியே இருந்துச்சு. கிச்சன் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பெட்டு கிங் சைஸ் பெட்டு தான், சோஃபா கம் பெட்டும் இருந்துச்சு. அது இல்லைனாலும் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து கொடுத்தாங்க, இது எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது. அப்புறம் ஃபுட் பார்த்தோம்னா வந்து பஃபட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதோடய சேர்த்து புக் பண்ணியிருந்தோம். நேற்று அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மெனு இட்லி, பொங்கல், தோசை அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய கெஸ்ட் இல்லாததுனால இட்லி பூரி வடை கொடுத்தாங்க, டீ காஃபி கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் 8:30 தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமாக, கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம், ஏதாவது ரெடியாகுமான்னு கேட்டாங்க. கால் பண்ணி ஒரு 15 minutes ரெடி ஆகிடும் சொல்லி 8:00 கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு. எந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தால் கூட வந்து உடனே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓவரால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷனும் பார்த்தோம்னா வந்து மெயின் ஏரியாவுக்கு கிட்டவே இருந்துச்சு. அப்புறம் என்ன ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டைனிங் ஏரியா தான், நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே ஏசியில் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சாட்டர்டே நைட் வந்து நல்லா வைபாக இருந்துச்சு, கேம்ப் ஃபயர் இருந்துச்சு, டிஜே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து க்ரௌட்லாம் இல்லாததுனால அதெல்லாம் வந்து பெருசாக போடலை. ஸோ வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம்.
இதோட டாரிஃப் பார்த்தோம்னா வந்து 3500 நாங்கள் இருந்த ரூமுக்கு. இதை விட சின்ன ரூமும் இருக்குதுன்னு சொன்னாங்க, 2500க்கு பெரிய ரூமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருந்ததே வந்து தாராளமாக போதும், நீங்கள் வந்து ஒரு 5-6 பேராக வந்தால் கூட அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏற்காட்டோட அதர் வீடியோஸ் வந்து சேனலில் இருக்குது, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ, பை.